அவ்வளோதான், நம்ம டீனேஜில் இருக்கோம், இனிமேல் எவனுமே நம்மளை அசைக்க முடியாது, நம்ம தான் அப்படின்ட்டு இருக்கோம். வெளியே போட. ஸோ பட் யூ நோ வாட், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா சில விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து உங்களுக்கு இது பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் சில விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், சில விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இங்கே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ், இட் வில் பி வேல்யூபிள், ட்ரஸ்ட் மீ. அண்ட் இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ என்கிட்ட என் நம்பர் ஆஃப் ஸ்டே டீனேஜர்ஸ் கேட்குறது, நம்ம மீட்டப் வச்சிருந்த போது எல்லோரும் கேட்டது என்னன்னா, ப்ரோ எப்படி லைஃப் ஸ்டைல் இப்படி போகிறது, எப்படி ஃபினான்ஸ் பற்றி பார்க்குறது, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஆகணும், அதை முடிச்சாதான் யூ கேன் கோட் இன் டு அட்வான்ஸ். நம்பர் 1, ஆஸ்க் யுவர்செல்ஃப், ஆர் யூ இன் அ டீப் ரிலேஷன்ஷிப் உங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்லன்ட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேவரிக் உங்கள் லவ்வில் மட்டும் வரும்னு கேட்டிங்கன்னா, நாட் அட் ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சரி, நீங்கள் பழக்கில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கொலீக்ஸ் சரி, இல்லை உங்களோட லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராட்டும் டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேளுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, ஹவ் யூ ஃபிகர்ட் அவுட் லைக் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், எதனால் கம்மிட் ஆனோம், இதை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிங்களா? ட்ரஸ்ட் மீ, இந்த ஏஜில் ஃப்ரம் 16 till 24 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டீப் ரிலேஷன்ஷிப்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. என்னோட கேர்ள் அதுதான் அப்படின்ட்டு அப்சல்யூட்லி ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, கங்க்ராட்ஸ். பட் அதே சமயத்தில் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸில் 90% ஆஃப் லவ்வும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி கட் ஆகிடும். ஸோ இந்த ஏஜில் தான் நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம கவனிக்கவே மாட்டோம். அவங்க இருக்கிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, சம்பாரிச்சு போடுறது தான் அவங்களோட வேலை, நம்ம அதை செலவு பண்ணுறது தான் நம்மளோட வேலைன்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் ஆட்டிடியூடை சுற்றிட்டுருப்போம். தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பின்னாடி அப்புறம் வாழ்க்கை புடனி மேலே தட்டும். எனக்கு அப்படி தட்டியிருக்கு, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி தட்டிடக்கூடாதுல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டீப்பராக எடுத்துகிட்டு போகாதீங்க, ப்ளீஸ் அவாய்ட். சப்போஸ் நீ வெல் டு டூ ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா, பட் அதே சமயத்தில் ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருந்தீங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும். ஸோ முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சொல்கிறேன், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லியிருக்கேன், எந்த ரிலேஷன்ஷிப்ஸையும் டீப்பராக எடுத்துகிட்டு போகாதீங்க, டிசாஸ்டர் அமையத்துக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங். ஸோ ஆட்டிடியூட் ஒருத்தட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட் எனிமி ஆகிறதுக்கு, உங்களோட எனிமி ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு உங்களோட ஆட்டிடியூட் தான் காரணம். ஸோ உங்களோட ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ புக் சஜஸ்ட் பண்ணுறேன், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படிங்கிற ஆடியோ புக். தமிழில் கேட்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இந்த டீனேஜில் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஒரு சைடில் யாஷ் மாதிரி நல்லா டூ ஃபான் இருக்கும், ஒரு சைடில் மதர் தெரசா மாதிரி கொஞ்சம் கைண்ட் ஆட்டிடியூடு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆடியோ சம்மரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 45 to 50 minutes இந்த ஆடியோ புக்கே நான் முந்தானி தான் கேட்டு முடித்தேன். ஈஸியாக 1 hour ஆட்டிடியூட் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கோ எஃப்எம்ல கேளுங்க, ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ ஷோஸ் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு தமிழில் கேட்கும் போது ஈஸியாக கேட்கலாம், இங்கே கேட்கணும், புக் எடுத்துகிட்டு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, காதில் ஹெட்செட் போட்டோமா ஈஸியாக கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபார்மேட்டாக கேட்கும்போது டக்குன்னு மைண்டில் ஏறிக்கும். ஒரு இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 399, பட் மேவரிக் 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 199 எல்லா ஆடியோ புக்கோட சம்மரிஸும் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குது ப்ரோ, எனக்கு இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். யூ ஹாவ் டு ஹியர் இட், ஒரு டீனேஜராக யூ ஹாவ் டு ஹியர் இட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் கீழே கூகுள் ஃபார்மும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், யூ கேன் ஃபில் அவுட் யூர் சஜஷன்ஸ். அதாவது ஏதாவது ரெக்டிஃபை பண்ணால் யூ கேன் ஜஸ்ட் ஃபில் தட் ஃபார்ம். ட்ரஸ்ட் மீ, 100% ஒர்த்திட்டாக இருக்கும் இந்த ஆடியோ ஃபார்மேட் உங்களுக்கு கேட்கறதுக்கு. என்னோட பர்சனல் சஜஷனாக இதை சொல்கிறேன். ஸோ எவ்ரி வீக் 1 or 2 books நான் உங்களுக்கு சஜஷனாக தரேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், லைஃப் சேஞ்சிங் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். புக்ஸ் படிக்கிறதோட ஆடியோ ஃபார்மேட்டில் உங்களோட டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ வாண்ட் யூ டு ஹியர் இட், என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு கேட்கற, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கோ செக் இட் அவுட். நம்பர் 2, ட்ரை நாட் டு கீப் அ பேக்லாக். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னோட லைஃப்பில் இருக்க யூஜி எடுத்துக்குவோம். ஸோ நான் யூஜி வந்து ஒரு பெரிய காலேஜில் படித்தேன், பட் அதே சமயத்தில் என்னோடய ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் மூணுலேயுமே ஒரு அரியர் வச்சேன். ஸோ 3 backlogs இருந்துச்சு. இதனால் என்னோட கெரியரில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வளர்றேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னோடய சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிசிஎஸில் ப்ளேஸ் ஆனாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆனாங்க. ஸோ நான் அதே சமயத்தில் ஒரு பிபிஓ கம்பெனியில் தான் ப்ளேஸ் ஆனேன், பிகாஸ் இட் இஸ் மை ஃபால்ட். நான் ஒரு 3 backlog வச்சனால அந்த கம்பெனிஸ்க்கு எலிஜிபிளே ஆக முடியல. எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது, நம்ம கூட இருக்கவன் சொல்லுவான், அப்புறம் படிச்சிக்கலான்ட்டு. கடைசியாக மார்க் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கிளியராக இருப்போம், நம்ம ஆள் கிளியராக இருக்க மாட்டோம். மேபி அவனுக்கு லாஸ்ட் மினிட்டில் படித்தா கூட நல்லா மண்டையில் ஏறுற மாதிரி இருக்கும், நமக்கு விடிய விடிய படித்து 40 நாள் படித்தா கூட மண்டையில் ஏறாமல் கூட போகலாம். இட்ஸ் லைக்
ஒரு ஒருத்தரோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேக்லாக்ஸ் வைக்காதீங்க. நான் 10,000 சம்பளத்துக்கு போய் அந்த வேலைக்கும் போக முடியல, சென்னையில் இருக்கும் சென்னையில் ஒரு 10,000 நான் என்ன எப்படி இருந்திருப்பேன், லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆக்வர்டான மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதே பிஜியில் எந்த ஒரு அறியுமே இல்லை, எடுத்தோடனே 70,000-80,000 பேக்கேஜ்லாம் அசால்ட்டு கையில் வந்துச்சு. ஸோ பேக்லாக்ஸ் வைக்க பார்க்காதீங்க, அட்லீஸ்ட் 65-70% ஆச்சு கிளியர் பண்ண பாருங்க. பக்கத்தில் இருக்கவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் வேலைக்கு போயிடுவான், நம்ம வேலைக்கு போக முடியாது, தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, நெவர் மிஸ் அவுட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் தான் எக்கச்சக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நம்ம காலேஜில் நிறைய கல்ச்சுரல்ஸ் வரும், ஸ்டேஜ் ஷோஸ் வரும், இல்லை ஏதாவது சிம்போசியம் வரும், ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் வரும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரும், தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். இந்த படத்தில் வர மாதிரி பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே, கடைசி இல்லை படிச்சுக்குவோமே அப்படின்லாம் ப்ளீஸ், சன்ரைஸை பார்த்ததில்லை கேவலமாக பிறந்த எனக்கே தெரியும், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் பாடுறதை எப்படி அவாய்ட் பண்ணுறீங்களோ, உங்களை டேலண்ட்டை ஷோ பண்ணுறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாமல் ஸ்டேஜில் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டேலண்ட்ஸை வெளியிருக்கு. அந்த இடத்துல தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், பூஸ்ட் வரும், இது எல்லாமே கிடைக்கும். எதுவுமே நான் ஸ்டேஜ் ஏறாமல் எடுத்தோடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் போய் உட்கார முடியாது. ஸோ உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்திக்க பாருங்க. அந்த இடத்துலேருந்து மேபி நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வேறு கெரியர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு யூடியூப் கிடைச்ச மாதிரி உங்களோட டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். நம்பர் 4, அவாய்ட் ஏர்ஜஸ். அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை அடிக்ஷன் இருக்கும், அதாவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஏர்ஜ் இருக்கும், அதாவது ஆசையை தூண்டி விடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக் செக்ஸ் அடிக்ஷனாக இருக்கும், அல்கஹாலிக் அடிக்ஷனாக இருக்கும், சிகரெட் அடிக்ஷனாக இருக்கும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது, மூவி போகிறதெல்லாம் அடிக்ஷனாக இருக்கும். சின்ன சின்ன அடிக்ஷன்ஸ்லாம் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். ஸோ எதுவுமே அளவோடு வச்சுக்கோங்க, இட்ஸ் லைக் லிமிட்டட். பட் அதே சமயத்தில் அல்கஹால் செக்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்ஷனாகவே வச்சிக்கக்கூடாது. முதல்ல அதை ஆசையாகவே இப்போதைக்கு வச்சுக்காதீங்க. உங்களோட உடம்பு, நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், 60-70 வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இல்லை நான் 40 ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், நான் சாப்பிட்றதெல்லாம் கலிகஞ்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பாடி மெட்டபாலிசம் நீங்களே அஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரி யூ ஹவ் டு டேக் த டெசிஷன்ஸ். நான் இதை சொல்லவே முடியாது, நீங்கள் அந்த டெசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பட் அடிக்ஷன் லெவல் வரைக்கும் போனீங்கன்னா வெளியில் வரது டி அடிக்ஷன் சென்டருக்குலாம் போக வேண்டியிருக்கும். இல்லைனா உனக்கே தெரியாமல் நீ அடிக்ட் ஆகிருப்பேன். நெவர் ஃபால் ஃபார் த ட்ராப் மாதிரி, அது ஒரு எலிய மாட்டி வைக்கிற ட்ராப்பு, எலி எப்பயுமே மாட்டிக்கும், நாம் மாட்டக்கூடாது, சிறுத்தை சிக்கும், சிறுவண்டு சிக்காதுலே அப்படின்னு இருக்கணும். நம்பர் 5, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ இது வந்து இந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ண 12th முடிச்சோடனே இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க நைட் ரொட்டீனே சேஞ்ச் ஆகும். 11th-12th வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு 10:00 படுத்து, 11:00 படித்து, எக்ஸாம் டைம் அப்போ 12:00 வரைக்கும் படிச்சு, இல்லை 2:00 வரைக்கும் படிச்சுட்டு படுக்கிறது. பட் அதே டைம் உங்கள் காலேஜ் வந்த பிறகு நம்ம ராஜ்யம்டா, நம்ம தான் இங்கே ராஜா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து தூங்குற ஷெடியூலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நினச்சி பாருங்கள், நிஜமாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஓவர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. நம்ம கரெக்டான ஷெடியூல் வைக்கலையே அப்படிங்கிறது இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே நீங்கள் கேட்டுக்கோங்க, இஸ் இட் வேர்த்? நிஜமாகவே நீங்கள் நைட் ஃபுல்லாக முழிச்சு எதையோ பார்க்குறது, எதையோ கண்டதுன்னு ஒன்று யூஸ்லெஸ்ஸான ஒன்றது வேர்த் தானே, நீங்கள் தான் கேட்டுக்கணும். இஃப் இட் இஸ் வேர்த், இட்ஸ் அப் டு யூ. பட் 90% வேர்த் தான் இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோர் மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.